வெல்கம் டு அவர் சேனல் வித் மீ கோகுல் சின்னசாமி. ஸோ இந்த சேனல் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னா ஃபுட் லாக்ஸ், ட்ராவல் லாக்ஸ் எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். ஸோ இனி என்னோடய ஃபஸ்ட் வீடியோ, வாங்க சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சமைக்க போகிறோம். நம்ம என்னம்மா பண்ண போகிறோம், சுவையாக ஒரு காரப்பொடி சாப்பிட போகிறோம். காரசாரமாக இருக்குங்க, வாங்க பார்ப்போம். ஒரு வழியாக ஸ்டவ்வை பற்ற வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுங்க. ஸ்டவ்வில் சமைக்கிறாங்க, எப்படி தான் சமைக்கிறாங்களோ. பற்றி வச்சாச்சு. நம்ம காரமான காரம்பொடி சாப்பிட்றதுக்கு எவ்வளோ வேணாலும் சேலஞ்ச் எடுக்கலாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, உங்களையே வெடிக்கிறது தெரியும், ஏன்னா மழை பெய்யுது. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. ஸோ எண்ணெய் சூடாக இருக்கணும்னு நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் கடுகு உளுத்தம்பருப்பு. ஒன்றுங்க, காரப்பொடிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் கடுகு உளுத்தம்பருப்பு. ஆனால் அப்படியே கொஞ்சம் இந்த சைடு வந்துருக்கேன், ஏன்னா மழை பெய்யுது. அப்படியே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு ஓகேவா, அதை போட்டு கூட சீரகமும் போட்டுக்கோங்க. சீரகமும் போட்டுக்கணும். இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. ஸ்டவ் நல்லா எரிதான்னு பார்த்துக்கணும் ஒரு வருஷம். ஓகே, நல்லா தான் எரியுது. இன்னும் கொஞ்சம் கூட உளுத்தம் பருப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் மழையில் என்ன காரப்பொடி சாப்பிட்றது வேற லெவல் தாங்க. ரொம்ப கருவி விடக்கூடாது. அதுக்கு உடனே நம்ம என்ன பண்ணணும்னா பூண்டு போடணும். பூண்டு, வரமிளகாய் இதெல்லாம் போடணும். அப்போ தான் உங்களுக்கு காரசாரமான காரப்பொடி கிடைக்கும். கிள்ளி போட்டாலும் பரவாயில்ல, அப்படியே முழிச்சா போட்டாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நம்ம கிள்ளியே போட்டுக்கிறோம், முழுசாகவும் போட்டுக்கிறோம். அதே மாதிரி பூண்டு, பூண்டு வந்து நான் வீட்டிலே தட்டி கொண்டு வந்துட்டேங்க, நீங்களும் தட்டி வச்சுருங்க. ஏன்னா இங்கே வந்து தட்ட முடியாதுல்ல, மழை வேறு பெய்யுது. இருக்கிற மழையில் ஸ்டவ் பற்றிக்கிட்டே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். பார்க்கவே நாக்கு இதில் ஓவர ஒன்றா கருகிறோம். இப்போ அடுத்த விஷயமா என்ன பண்ணால் நடக்கடலை ரொம்ப முக்கியங்க. நடக்கடலை நீங்கள் அப்படியும் போடலாம், டோல் எடுத்தும் போடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே போடலாம், டேஸ்ட் தான் இருக்கும். அடக்கடலை அடுத்து பொட்டக்கடலை நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு வேகமாக தான் தெரியும், ஏன்னா இங்கே மழை பெய்யுது. பின்னாடி ஃபுல்லாக மழை, நானும் நனைஞ்சிட்டேன், எங்கள் டீம் நனைஞ்சிட்டாங்க. நல்லா பார்த்துவோங்க. அதுதான் நான் சொல்கிறேன்னு தெரில. ஸோ காரப்பொடி நம்ம சீக்கிரமே வரப்போகுது. ஸ்டவ் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கு, நல்லா பிடிச்சி செஞ்சிருவோம். ஸோ இப்போ அடுத்த வழியாக என்ன பண்ணால் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் பொரிய போடுறோம். ஸோ இதான் நம்மளோட மெயின் டிஷ் இன்னைக்கு, நல்லா பார்த்தோங்க. ஓகே ஓகே, சுடமலையில் சுவையான காரப்பொடி சாப்பிட ஆசை. அந்த பொரிய போடனே காரப்பொடிக்கு ரெண்டு இது முக்கியமாக போடுங்க. ஒன்று மஞ்சத்தூள், ஏன்னா அப்போ தான் அந்த கலர் வரும். அது இல்லாமல் அந்த டேஸ்ட்டு, காரப்பொடிக்கான டேஸ்ட் வரும். காரப்பொடி மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறமே என்ன பண்ணால் மிளகாத்தூள், ஏன்னா காரம்னு சொல்லிட்டோம்ல. ஸோ அப்போ மிளகாத்தூள் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ மிளகாத்தூள் போடணும், கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க, ஏன்னா காரம் அதிகமாக சேர்க்காதவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதான், நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், கலர் மாறுது பார்த்தீங்களா. காரப்பொடி இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். ஸோ ஆக்சுவலாக அந்த காரப்பொடி நீங்கள் எப்போ அப்போலாம் சாப்பிடலாம் தெரியுமா, கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது ஒரு சைடிஷாக நீங்கள் யூஸ் பண்ணலாங்க.
அதுக்கப்புறம் சைடிஷ்னே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நிறைய இது நீங்கள் சைடிஷ் எப்போ அப்பலாம் ஈஸியாக சைடிஷ் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷத்தில் பண்ணலாம். நீங்கள் ஈஸியாக அந்த காரை பொரிய பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஓகேவா? நாங்கள் ஏன் அந்த மலையில் பண்ணால் வீட்டில் போர் அடிச்சுட்டே இருந்துச்சுங்க. ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லும்போது சரி காரை பொரி பண்ணலாமே ஒரு 5 நிமிஷத்துக்கு, நிறைய பேருக்கு தெரியவும் தெரியாது, ஸோ அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம காரை பொரி பண்ணுறோங்க. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், ஏன்னா கலர் கொஞ்சம் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஓகே, கொஞ்சம் ஓகே, கடைசியாக நம்மளோட கார சரவண காரை பொரி ரெடி. ஸோ நீங்களே பாருங்க. பொட்டெல்லாம் போட்டுற வேண்டிதான். பொரியை வந்து ஆடியன்ஸ் கேட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்க போகிறோம். தோ வாங்கண்ணே, அப்படியே வாங்க. காரை பொரியண்ணே யூடியூப்காக பண்ணோம், டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குண்ணே? மலையில தான் சூடாக காரை பொரி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கண்ணே. ஃபோட்டோ வர எடுக்கிறீங்களா? வீடியோ எடுக்கிறோம் யூடியூப்ல வரும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாப்பிட்டு. சூப்பராக இருக்காண்ணே. சூப்பராக இருக்கு. மலையில எப்படி இருக்கு காரை பொரி? அதான் ஓகே, மலையில் நஞ்சிட்டு போகிறேன். நம்ம அண்ணன் நம்ம காரை பொரியை டேஸ்ட் பண்ணி சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே நம்ம ஃபஸ்ட் வீடியோக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் தான். தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, டேஸ்ட் பண்ணிடுவோம். வேற லெவலுங்க. கண்டிப்பாக காரை பொரி நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மழை டைமில் தஞ்சாவூருக்கு வேறு ரெட் அலர்ட் வேறு கொடுத்துருக்காங்க. காரை போய் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா?